करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियन्नु नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरवीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி எட்டு கோவர்தன கிரிதாரி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கண்ணனின் கர்ணத்துக்கு இனியதான லீலைகளை பராசர மகரிஷி வைத்திரேயருக்கு சொல்லி கொண்டு வந்தார் அதிலே காளியனை எப்படி கர்வபங்கப்படுத்தினான் கண்ணன் என்று சொல்லி முடித்த பிறகு பிரலம்பாசுரன் தேனுகாசுரன் இவர்களை எல்லாம் எப்படி ஒரு கை பார்த்தார்கள் பலராமனும் கண்ணனும் என்பதை சொன்னார் அதற்கு மேலே சரத்காலம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள் எப்படி இருக்குமோ அதை வைத்து கொண்டு பல வேதாந்த விஷயங்களை புகுட்டினார் மகரிஷி விஷ்ணு புராணத்துக்குனே சிறப்பாக அமைந்த ஒரு அம்சமாக இது ஆகும் இதற்கு மேலே இந்த காலத்துல கோபர்கள் வழக்கமாக செய்து கொண்டு வரும் ஒரு பூஜையை பத்தி சொன்னார் வருஷா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷரத் ருத்து வந்தவுடனே கோபர்கள் எல்லாம் இந்திரனுக்கு பூஜை செய்வார்களாம் பெரிய திருவிழா இந்த பூஜை பெரிய தோரணங்கள் எல்லாம் கட்டி பலியெல்லாம் கொடுத்து நிறைய உணவுகளை பண்ணி அதை இந்திரனுக்கு படைக்கிறது அப்படின்னு ஒரு விழா நடத்திட்டு இருந்தார்களாம் கோபர்கள் இந்த வழக்கத்தை கடைபிடிக்க இந்த ஷரத் காலத்திலேயும் அதாவது இப்பொழுது மகரிஷி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கூடிய காலத்திலேயும் கோபர்கள் ரொம்பவும் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டு இருந்தார்களாம் இந்த உற்சாகத்தை பார்த்த கண்ணன் கோப பெரியவர்கள் கிட்டக்க கேக்குறான் இந்த மாதிரி கோலாகலத்தை இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே இது என்ன திருவிழா இத பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேக்குறான் இப்ப கண்ணனுக்கு ஏழு வயசு ஏழு வருஷமா இந்த திருவிழா நடந்திருக்கும் ஆனா குழந்தை இது வரைக்கும் அதை பத்தி கேட்கல இப்போதான் இத அவன் கண்டுக்கிறானா ஏன்னா இது வரைக்கும் துஷ்டர்களே நிறைய வந்துட்டு இருந்தா அந்த துஷ்டர்கள் எல்லாம் சமாளிக்கிறதே கண்ணனுக்கு பெரிய பாடா இருந்தது அதனால இப்போ இந்த சிப்டன்னு பேர் வச்சிருக்கிற இந்திரனுக்கு செய்யக்கூடிய பூஜையில ஏதோ சிலது சரி பண்ண வேண்டி இருக்கிறது அதை செய்யறதுக்கு காலம் வந்தாச்சுன்னு கருதினாராம் கண்ணன் ஏழாவது வயசுல அதனால இப்பதான் கேக்குறான் என்ன புதுசா இருக்கு இந்த விழா எதை பத்தி இந்த விழா அப்படின்னு குழந்தை கேட்க நந்தகோபரும் சந்தோஷமா பதில் சொன்னாராம் கண்ணா நம்மளுக்கெல்லாம் நல்ல உணவு அழிக்கிறது யாரு தெரியுமோ மழைதான் மழை பொழிஞ்சா மட்டும்தான் பயிர்கள் எல்லாம் நன்னா வளர்ந்து அதுல இருந்து நமக்கு அன்னம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல புல்வழி எல்லாம் நன்னா வளர்ந்து நம்மளுடைய மாடுகளுக்கும் உணவு கிடைக்கும் அதனால நம்மளுக்கு உணவு அளிக்கிறது யாரு மழை அந்த அந்த உரிய தெரியுமோ இந்திரன் நமக்கு எல்லா நன்மையும் நடக்கிறதுங்கிறதுனால மழை காலம் முடிஞ்ச உடனே அவனுக்கு கிருத்தஜத்தை தெரிவிக்கிற மாதிரி இந்திரோத்சவம் ஒண்ணு நடத்துவோம் இந்திர பூஜை நடத்துவோம் வருஷா வருஷம் இது வரைக்கும் வருஷா வருஷம் நீ பொறந்தத்திலேருந்து இருக்கு ஆனா இப்ப தானே நீ கொஞ்சம் பெரியவராயிருக்க அதனால கவனிச்ச போல இருக்கு தெரிஞ்சுக்கோ இந்த வழக்கத்தை இந்திர பூஜை அதுல எல்லாரும் கலந்துக்கணும் உற்சாகமா வா நீயும் செய்யன்னு அப்பா அப்போ குழந்தை சொல்லித்து அப்பா இது உங்களுடைய பட்சம் நன்னா புரியறது யாரு நமக்கு அன்னம் விடுகிறாரோ அவரை பூஜிக்க வேண்டும்ன்னு சொல்லுகிறீர் எல்லாம் சரிதான் ஆனா அடியேன் பட்சம் ஒன்னு இருக்கு கிருஷ்ண பட்சம்னு வச்சுக்கோங்க அத்தை அது என்னன்னு சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு குழந்தை சொல்ல ஆரம்பிச்சது கண்ணன் பேச ஆரம்பிச்சான்னா எல்லாரும் மயங்கி போயிடுவாளாம் அது வார்த்தையால இருந்தாலும் சரி புல்லாங்குழலால இருந்தாலும் சரி இப்போ புல்லாங்குழலை விட இனிமையான மதுர வாணியை கொண்டு கண்ணன் பேசினான் அதை கேட்டார்கள் கோபர்கள் கண்ணன் சொன்னா அப்பா நாலு விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு கேட்டா ஆண் வீக்ஷி ஆண் நீதி அப்படின்னு குழந்தை பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்றது எங்கேந்து கேட்டுது இது ஒருவேளை கர்க மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல விளையாடும் பொழுது கேட்டுதோ என்னவோ ஆன் என்ன தர்க்க சாஸ்திரம் த்ரையி அப்படின்னா வேதாந்த விஷயங்கள் தண்டநீதி அப்படின்னா அரசர்களெல்லாம் பரிபாலிக்கும் தர்மம் வார்த்தா அப்படிங்கிறது பயிர் முதலியவற்றை பத்தி சொல்லும் சாஸ்திரங்கள் இந்த நாளில இந்த வார்த்தா அப்படிங்கிற சாஸ்திரம் தான் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தாவில மூணு வகைகள் உண்டு அதாவது மூணு விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு அது என்னன்னு கேட்டா முதல்ல பயிரிடுதல் அதாவது அன்ன அன்னத்தை உருவாக்க கூடிய விஷயம் அடுத்தது வியாபாரம் அந்த அன்னமானது வயல்லிருந்து வயிற்று வரை செல்லும் வழி வியாபாரம் அந்த வியாபாரத்தை பத்தின விஷயம் இரண்டாவது மூன்றாவது பயிரெல்லாம் நன்றாக வளர வேண்டும் என்றால் அதற்கு மாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உழவு தொழில முதல்ல பூமியை உழணும்னா அதுக்கே மாடு வேணும் மாடு வச்சு மாடை பரிபாலிக்கிறது மூன்றாவது விஷயம் இந்த மூன்று விஷயங்கள்ல நாம் மூன்றாவது விஷயத்தை செய்து கொண்டு வருகிறோம் மாடுகளை பரிபாலிப்பது பசு பரிபாலனம் அப்படிங்கிறது நமக்கு தர்மம் இந்த பசு பரிபாலனம் பண்ணக்கூடிய ஆயர்களான நாம் என்ன பண்றோம்னு கேட்டா இந்த வணிகர்கள் மாதிரியோ உழவர்கள் மாதிரியோ மாளிகைகள்லையோ அல்லது சிறு வீடுகள்லையோ வாழறது கிடையாது பாட்டுக்கு மாடுகள் போன போக்குல அவைகளை மேய்ச்சுண்டே போவோம் ஒரு வண்டிக்குள்ள நம்மளுடைய சாமான்கள் எல்லாம் கொள்ளிவிடும் அதனால அங்கங்க போய் ஒரு ஒரு இடத்துல வாழ்ந்து மாடுகளை மேய்ச்சி சந்தோஷமா இருப்போம் ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நமக்கு கிடையாது மாடுகளுக்கு எங்க உணவு இருக்கோ எங்க புல்லு கிடைக்கிறதோ அங்க போவோம் அப்படி போய் வாழக்கூடிய ஜாத்தியில நாம் பிறந்திருக்கோம் அதனால நமக்கு எது முக்கியம் வாழக்கூடிய வீடு முக்கியமா இல்ல ஒரே இடத்துல இருக்கிற வயல் முக்கியமா அதெல்லாம் நமக்கு முக்கியமானது மாடுகள் மேயக்கூடிய இடம் இடம் அந்த பயிர்கள் எல்லாம் இடப்படுற வயல்களை தாண்டி இருக்கிற புல்வெளி காடு அந்த மாதிரி இடத்துல இடத்துலதான் நாமெல்லாம் போய் வசிப்போம் முக்காவாசி அந்த காட்டினுடைய எல்லையில இருக்கக்கூடியது மலைகள் மலை மீதும் புல்வெளி எல்லாம் இருக்கும் மாடுகள் எல்லாம் அங்கேயும் போய் மேயலாம் அதனால நமக்கெல்லாம் முக்கியமா இருக்கக்கூடியது இந்த புல்வெளியும் மாடுகளும் மலைகளும் தான் அதனால மாடுகளையும் மலைகளையும் நாம் தெய்வமாக வழிபட வேண்டியது அவசியம் நீங்க சொன்ன மாதிரி மழை வந்து பயிரிட்டு அதனால பயன் பெறக்கூடிய வர்க்கம் இந்த உழவர்கள் வர்க்கமோ வணிகர்கள் வர்க்கமோ இல்ல அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய ராஜாக்களோ பிராமணர்களோ இருக்கலாம் ஆனா நமக்கு முக்கியம் நமக்கு கண் கண்ட தெய்வமா இருக்கக்கூடியது மாடுகளும் மலைகளும் அப்படி இருக்கிறச்சே இவர்களை விட்டுட்டு நாம் போய் யாரோ கண்ணுக்கு தெரியாத இந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இதோ இருக்கு நம்மளுடைய கிராமத்தின் எல்லையில கோவர்தன மலை அந்த கோவர்தன மலையை போய் பூஜிக்கலாமே பசுக்களுக்கு நந்தா அலங்காரம் பண்ணி அவைகளுக்கு மரியாதை செலுத்தலாமே இப்படி கோவர்தன பூஜை கோ பூஜை செய்வது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டான் கண்ணன் இது மட்டும் இல்ல எப்படி பிராமணர்கள் மந்திர யஞ்ஞம் பண்ணுவார்களோ எப்படி கத்திரியர்கள் சீரய்ஞம் அதாவது கலப்பைக்கு யஞ்ஞம் பண்ணுவார்களோ அதே போல ஆயர்களான நாம் கிரி யமும் கோயும் பண்ணுவதுதான் சரி இதுதான் என்னுடைய மதம் இந்த நீங்கள் நடந்தால் பசுக்களும் இந்த கோவர்தன மலையும் நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் கண்ணன் ஏதன் மம மதம் கோபாஹா சம்பிரி கிரியத்தேயிரு அப்படின்னு சொல்லிவிட்டான் இப்படி கண்டன் இனிமையா பேசுறதை கேட்டதுக்கு அப்புறம் கோபர்கள் அவன் சொன்ன செய்யாம வேற ஒன்னுத்தை செய்வார்களா சரி கிருஷ்ணா நீ எப்படி சொல்றியோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணலாம்னு தீர்மானிச்சார்கள் இது புது வழக்கம் அதனால இந்த வழக்கத்துக்கு என்ன விதினும் பெருமானே சொல்லி கொடுக்கறான் என்ன பண்ணணும் அன்னைக்கு இருக்கக்கூடிய பால் தயிர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோவர்தனத்துக்கு சமர்ப்பிக்கணும் அதுலேருந்து வகை வகையான உணவுகளை தயாரிச்சு அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் அப்படி சமர்பிச்சு அதற்கு மேலே பசியோட வரக்கூடியவர்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கண்ணன் அப்படியே பண்ணலாம்னு தீர்மானிச்சார்கள் இதற்கு மேல பசுக்களுக்கெல்லாம் நல்ல அலங்காரம் பண்ணி புஷ்பத்தால அவைகளுடைய கொம்புகளை எல்லாம் அழகாக அலங்கரித்து அந்த பசுக்களுக்கு கட்டி விட்டு மங்களமா அந்த கோவர்தன கிரியை வலம் வர சொல்லணும் அப்படின்னு சொன்னான் அப்படியும் செய்யலாம்னு தீர்மானிச்சு இப்படியே பண்ணார்கள் கோபர்கள் இப்படி பண்ணின உடனே என்னாச்சு திடீர்னு அந்த கோவர்தன மலையின் உச்சியில இருந்து ஒரு தேவத்தை வந்து காட்சி கொடுத்ததாம் நான் தான் கோவர்தன தெய்வம் அப்படின்னு சொல்றது அந்த தேவதை

மேல ஏறி தெய்வத்து கிட்ட போய் பார்த்த உடனே இந்த கோப பாலகர்கள் எல்லாம் அப்படியே கண் கொட்டாம பாக்குறா அந்த தெய்வத்தை பாக்குறா கண்ணனை பாக்குறா தெய்வத்தை பாக்குறா கண்ணனை பாக்குறா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கலா எப்படி அப்படின்னு ஆச்சரியமா இருந்துதான் அந்த ஆய்குலமா தான் இன்னொரு வடிவம் கொண்டு கோவர்தன தெய்வமாக வந்தான்னு தெரியல அவர்களுக்கு பாவம் ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காளே அப்படின்னு வியந்து பார்த்தார்களாம் ரொம்ப ஆச்சரியமான இந்த காட்சி எல்லாம் நடந்த பிறகு பசங்களெல்லாம் கீழே திரும்பி வர கோவர்தன தெய்வமும் அவர்களுக்கு பலவிதமான வரங்களை கொடுத்து மறைய கோபர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்களாம் இவ்வளவு நிறைவோட இத்தனை வருஷமா நாங்க பூஜையே பண்ணதில்லை அப்படின்னு சொன்னார்கள் இவர்களுக்கு நிறைவு இந்திரனுக்கு நிறுத்த முடியாத கோபம் வந்துடுத்து இத்தனை வருஷமா எனக்கு நடந்து மரியாதை இப்போ ஏதோ ஒரு மலைக்கு நடக்கிறதா இந்த கண்ணன் பேச்ச கேட்டுட்டு நந்த கோபரும் மற்ற கோபர்களும் இப்படி என்ன அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சம்பர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக வர்க்கங்களை எல்லாம் கூட்டானாம் இந்திரன் இந்த மேகத்தை கொண்டுதான் பிரளயத்தின் பொழுது அழிவை ஏற்படுத்த முயல்வார்கள் தேவதைகள் மேகங்களை கொண்டு இந்த கண்ணனும் மற்ற கோபர்களும் இருக்கக்கூடிய இடத்துல போய் பொழிங்கள் பசுக்கள் அவர்களிடத்துல சமிருத்தியா இருக்கிறதுனாலதானே இவ்வளவு இருமாப்பு ஒரு பசு கூட மிஞ்சாத அளவுக்கு மழை பொழியனும் நானும் ஐராவதத்து மேல ஏறி வந்து காத்தையும் மழையும் பலமா வீசும்படியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சான் இந்திரன் இந்த மேக வந்தது மகா கர்ஜனையோட வந்து பயங்கரமா பொழிஞ்சுதான் பூமி ஆகாசம் அந்தரிக்ஷம் எல்லாம் ஒன்னா கூடுறா மாதிரி ஒரு நிலைமை ரொம்ப புயலும் மழையுமாக காத்துமாக தண்ணீருமாக வழி ஓடித்தாம் கிராமமே மாடுகள் எல்லாம் சிக்கி குட்டிகள் கண்ணுக்குட்டிகள் அம்பே அப்படின்னு கத்துறத பார்த்தா கண்ணா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்ததாம் பார்த்தான் கண்ணன் எதற்காக நாம் பூஜை செய்ய சொன்னோமோ அந்த பலன் இப்ப கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறு கையால் அந்த கோவர்தன மலையை அனாயாசமாக தூக்கினானாம் கண்ணன் கண்ணன் கோவர்தன மலையை தூக்கி ரட்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்பேற்பட்ட காத்தும் மழையும் வந்திருந்தால் அது சங்கல்பம் செய்திருந்தாலே போரும் அது நின்று போயிருக்கும் அல்லது சஸ்திரங்களை கொண்டு காப்பாத்திருக்கலாம் சுதர்சன சக்கரத்தை கொண்டு காப்பாத்திருக்கலாம் எதையும் செய்யாமல் கண்ணன் இந்த மலையை எடுத்து காக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் அற்புதமாக சொல்லுகிறார்கள் இந்த கோவர்தன மலையை நீங்கள் கொண்டாடுங்கள் அது காப்பாத்தும் அது தெய்வம்னு சொல்லிருக்கான் கண்ணன் கோபர்களுக்கு இப்ப ஆபத்து வரச்சு அந்த மலை காப்பாத்தித்து அப்படிங்கறத நிரூபணம் பண்ண வேண்டாமோ அதற்காக எடுத்தான் அப்படின்னு சொல்லுகிறார் அதற்கு மேலே ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை பராசரபட்டர் சொல்லுவார் திருநெடுந்தாண்டகத்திலே கல்லெடுத்து கல் காத்தான் என்றும் அப்படிங்கிற வார்த்தை வரும் எம்பெருமான் கல்லாய் இருக்கக்கூடிய இந்த மலையை தூக்கி காத்தான் காரணம் வந்த வந்த கல் சொல்லுவா அப்படியே கற்களாக கற்களாக பொழிஞ்சிதான் இந்த மழையில அதனால கல் எடுத்து காப்பாத்தினான் வெறும் நீர் மலையா இருந்தா கடலை எடுத்து காப்பாத்திருப்பான் எம்பெருமான் அப்படின்னு பட்டர் அழகா சாதிப்பாராம் அப்படியாக இந்த குன்ற வேந்திய பிரானாக ஆனான் எம்பெருவான் அங்கேது கூவினானாம் கோபர்களை எல்லாம் நோக்கி கோபர்களே கோபிகைகளே இங்க வாங்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மலைக்கு கீழே வந்து வாசம் பண்ணுங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மலைக்கு இந்த மலைக்கு கீழே மழையும் காத்தும் சுத்தமா அடிக்காது பாதுகாப்பாக இருக்கும் மலை எங்கேயாவது கீழே விழுந்துடுமோங்கிற பயமும் வேண்டாம் நான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம் இதை கேட்டவுடனே கோபர்கள் எல்லாம் தங்களுடைய சாமான் அனைத்தையும் ஒரு வண்டியில வச்சுட்டு வந்துட்டார்களாம் இப்பதானே சொல்லி இருக்காங்க கொஞ்ச நாய் முன்னாடி கண்ணன் நம்ம நாமெல்லாம்

சிறு கையினால் அந்த மலையை தூக்கி காப்பாற்றினான் இந்த காட்சியில ஈடுபடாத ஆழ்வாரே கிடையாது ஈடுபடாத பக்தனே கிடையாது ஆச்சரியமான பாசுரங்கள் குன்று குடையாக ஆகாத்த கோ அப்படின்னும் குன்றமெடுத்த பிரான் என்றும் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்றும் குன்றெடுத்து ஆனிறை காத்தவன் தன் என்றும் குன்றெடுத்த தோழிதானை என்றும் குன்றமெடுத்து குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் என்றும் அற்புதமான பாசுரங்கள் பாடுகிறார்கள் இதெல்லாம் போராதுன்னு பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழியிலே கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்று முடியக்கூடிய பல பாசுரங்களை பெரியாழ்வாரும் அமைத்தார் இதையே பின்பற்றி யாதவாபியுதயத்திலே ஏழாம் சர்க்கத்தில் இந்த வரலாற்றை ரொம்ப அழகாக கொண்டாடுகிறார் சுவாமி தேசிகன் இப்படி எம்பெருவான் குன்று குடையாக எடுத்து இந்த ஆயர்கள் அனைவரையும் காத்தான் கிருஷ்ண மேகம் வென்றது பல மேகங்கள் வந்தது சம்பர்த்தகம் அப்படிங்கிற மேக கூட்டங்கள் வந்தது ஆனால் அவைகளால வெல்ல முடியவில்லை இந்த கண்ணன் என்கிற மேகம் வென்றது அதே போல ஒரு காலத்துல இந்திரன் மலைகளுக்கு ரக்கை இருக்கும் பொழுது அந்த ரக்கைகளை எல்லாம் வெட்டி விட்டானாம் ஒரு காலத்துல மலைகள் எல்லாம் பறந்துட்டே இருக்குமாம் இங்கேயும் அங்கேயும் இந்திரன் வந்து அந்த மலைகளுடைய ரக்கைகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டானாம் அந்த மாதிரி மலைகள் மலைகளெல்லாம் இந்திரனிடத்திலே அடங்கி கடந்தது ஆனால் இன்று இந்த மலையை கொண்டே இந்திரனை ஜெயித்தான் எம்பெருமான் இந்திரன் கிட்டக்க அடங்காத ஒரு மலையும் மேகமும் இப்போ காட்சி தருகிறது ஒன்றுக்கு ஒன்று மேலையும் கீழையும் அப்படின்னு அத்தமாக சாதிப்பார்கள் பூர்வாச்சாரியர்கள் இதையெல்லாம் உடனே இந்திரனுக்கு புத்தி வந்தது அடாடா தப்பு பண்ணிவிட்டோம் கர்வத்துடன் நடந்து கொண்டோம் கண்ணன் யாரு அவன் சாட்சாத் எம்பெருமான் பூபாரம் தீர்ப்பதற்காக வந்திருக்கானே இந்த பூலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி அபராத கமாபனம் பண்றதுக்கு கண்ணனிடத்திலே சென்றானாம் அப்போ அற்புதமான காட்சியை பார்த்தான்னு வர்ணிக்கிறார் மகர்ஷி கவாம் கவாமனுப்ளவம் கருடச்சத்திர நிவாரிதா தபம் கருடன் எம்பெருமான் மீது கொடைபிடிக்க அங்கே சேவித்தானாம் சக்கரநாகிற இந்திரன் அப்படிங்கிறார் வேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று பாடினாள் ஆண்டாள் ஒரு மேலாப்பு கீழே எம்பெருமான் வருவான்னு பாடினான் அந்த மேலாப்பு யாருனுடையதுன்னு கேட்டா வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பு என்கிறாள் வினதை சிறுவனான கருடன் எம்பெருமான் மீது வெயில் படாமல் மேலாப்பை பிடித்து மேலாப்பாக தன்னுடைய ரக்கையை பிடித்து எம்பெருமானை காப்பான் அப்படின்னு சொன்ன அந்த காட்சியை இந்திரன் பார்த்தான் என்று சொல்லுகிறார் மகரிஷி அற்புதமான விஷயத்தை பார்த்த உடனே இந்திரனுக்கு இன்னும் பச்சாத்தாபமாக போச்சு இப்படி நித்தியசூரிகள் சேவை பண்ணக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே அபசாரப்பட்டோமே என்று அவனிடத்தில் போய் அபராத க்ஷமாபனம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானே க்ஷமிக்கணும் தேவரீர்தான் கோக்களுக்கு இந்திரனாக இருப்பீர் உபரி இந்திரனாக உபேந்திரனாக இருப்பீர் என்று சொன்னானாம் உபரீந்திரன் என்றால் இந்திரனுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்திரன் அர்த்தம் எல்லாருக்கும் மேலானவன் எம்பெருமான் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டதாக இந்த இடத்துல இந்திரன் உபேந்திரன் எம்பெருமானை கூப்பிட்டான் என்பது வழக்கம் அது மட்டுமில்ல கோக்களுக்கு நீதான் தலைவன் கோவிந்தன் நீ என்றும் சொன்னானாம் இப்படி சொல்லி ஐராவதத்தினுடைய மணியை கழற்றி அதுல புண்ணிய தீர்த்தத்தை வைத்து கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்தானாம் இந்திரன் எம்பெருமானுக்கு இப்படி செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கோக்கள் அனைத்தும் தன்னுடைய மடியிலிருந்து பாலை சுரந்து பூமியை நனைத்ததாம் இப்படி மங்களமயமான கோவிந்த பட்டாபிஷேகத்தை எம்பெருமான் கண்டருளினான் இந்திரன் அவனை சேவித்து அவனிடத்திலிருந்து இன்னொரு வரத்தையும் பெற்றான் எந்த வரம்னு கேட்டா என்னுடைய அம்சமாக ஒரு பிள்ளை இந்த பூலோகத்திலே இப்பொழுது இருக்கிறான் அர்ஜுனன் பெயர் அவனுக்கு அந்த அர்ஜுனனை நீர் காக்க வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு பிரார்த்தித்தானாம் இந்திரன் எம்பெருமான் அவனுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி அர்ஜுனனை நான் இந்த பூலோகத்திலே இந்த அவதாரத்திலே இருக்கும் வரை காப்பேன் அவனை யாராலேயும் வெல்ல முடியாது என்று சொன்னான் அவனை மட்டும் இல்ல அவனுடைய சகோதரர்கள் அனைவரையும் நான் எப்பொழுதும் காப்பேன் என்று சொல்லி பஞ்சவரை பலவகையும் காத்த எம்பெருமானாக வந்தான் அப்படிங்கிறது வரலாறு மேரே இருக்கும் வரலாறுகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்